வெல்கம் டு நிக்கு சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது புடலங்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு பொரியலுக்கெல்லாம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகும் கொஞ்சமாக உளுந்தும் சேர்த்துடலாம். இப்போது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது புடலங்காயை வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போடும்போதும் இதிலேருந்து தண்ணி வந்துட்டு வரும், அதை நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. புடலங்காயை முழுசாக கழுவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கையால் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம புடலங்காய்க்கு கம்மியாக தான் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா புடலங்காயிலேருந்து தண்ணிலாம் இறங்கியிருக்கும், அதுலேயே வந்துட்டு இந்த புடலங்காய் குக் ஆயிரும். இதுக்கு தனியாக வந்து தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போது புடலங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த புடலங்காய் வந்து ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும், அதிக டைம் எடுத்துக்காது. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது குக் ஆகிட்ருக்க டைமில் நம்ம ஒரு கடலைப்பருப்பு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இப்போது இதை லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கோம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்க்காமலே புடலங்காயில் உள்ள தண்ணியெலாம் வந்து தெரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பாயில் பண்ண கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு 10 நிமிஷம் வைக்கிறதால புடலங்காயில் ஒரு மாதிரி கொஞ்சம் முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும், அதெல்லாம் கூட போயிடும். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.